மலைக்க வைக்கும் திருச்சி மலைக்கோட்டை வரலாறு. தமிழகத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள திருச்சி மாநகரத்தின் முக்கியமான மற்றும் முதன்மையான அடையாளமாக திகழ்கின்றது மலைக்கோட்டை. திருச்சியை மலைக்கோட்டை மாநகர் என்று அழைக்கும் அளவிற்கு பெருமையும் சிறப்பும் மிக்கதாக திகழும் மலைக்கோட்டையின் பிரமிக்கத்தக்க வரலாற்றின் முக்கிய அம்சங்களை விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. தொன்மை வாய்ந்த மலைப்பாறை ஒன்றன் மீது கட்டப்பட்ட கோட்டை, கோயில்கள் ஆகியவற்றை கொண்ட ஒரு தொகுதியாக மலைக்கோட்டை திகழ்கின்றது. நடுவில் ஒரு மலையும் அதனை சுற்றி கோட்டையும் கொண்டு அமைந்துள்ளதால் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது. திருச்சி மாநகரின் அடையாள சின்னமாக திகழ்கின்றது இது. அமைந்துள்ள மலைப்பாறை 273 அடி உயரம் கொண்டது. நிலவியல் அடிப்படையில் இந்த பாறை 1 பில்லியன் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையானது. பல்வேறு சாம்ராஜ்யங்களை கண்டது. திருச்சி மலைக்கோட்டை முதன் முதலாக விஜயநகர பேரரசால் பாதுகாப்பு அரணாக பயன்படுத்தப்பட்டது. பின்னர் கர்நாடக போர்களின் போது ஆங்கிலேயர்கள் இதனை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அதற்கு முன்பாக பல்லவர்கள் இந்த பகுதியை பாண்டியர்களிடம் இழந்தனர். 10ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் இந்த பகுதியை தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சோழ பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் விஜயநகர பேரரசின் கீழ் வந்தது. 14ஆம் நூற்றாண்டில் மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்புக்கு பின்னர் இந்த பகுதி டெல்லி சுல்தான்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இவர்களை துரத்திவிட்டு விஜயநகர பேரரசு இந்த பகுதியில் தனது கட்டுப்பாட்டை நிலைநிறுத்தியது. விஜயநகர பேரரசு வலுவிழந்த போது அதன் சார்பில் இந்த பகுதியில் பிரதிநிதிகளை செயல்பட மதுரை நாயக்கர்கள் இந்த பகுதியை தமது நேரடி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தனர். மதுரை நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் தான் திருச்சி செழித்திருந்தது. அத்துடன் திருச்சி மாநகர் இன்றைய நிலைக்கு வளர்ந்ததற்கான அடிப்படைகளும் அப்போதுதான் உருவாகின. நாயக்கர்களே மலைக்கோட்டை கோயில் குளத்தையும் முக்கியமான சுவர்களையும் கட்டினர். பின்னர் திருச்சியே அவர்களின் தலைநகரமாக மாறியது. இந்த கோட்டை மாளிகையிலேயே ராணி மீனாட்சி சந்தா சாஹிப்பிடம் ஆட்சியை ஒப்படைத்தார். சந்தா சாஹிப் பிரான்சிய துணையுடன் ஆட்சி நடத்தினார். கர்நாடக போருக்கு பின்னர் சந்தா சாஹிப்பின் மாமனான ஆக்காடு நவாப் ஆங்கிலேயர்களின் துணையோடு திருச்சி மலைக்கோட்டையை கைப்பற்றினர். இதுவே ஆங்கிலேயர்கள் தமிழ்நாட்டிலும் பின்னர் தென்னிந்தியா முழுவதும் காலூன்றுவதற்கு காரணமாக அமைந்தது. மலைக்கோட்டையில் 3 நிலைகளில் கோவில்கள் அமைந்துள்ளன. இவை தவிர பல்லவர் கால குடைவரை கோவிலும் பாண்டியர் கால குடைவரை கோவிலும் இந்த மலையில் உள்ளன. பொதுவாக சமதரை அமைப்பிலேயே உள்ள திருச்சி மாநகரின் மத்தியில் சுமார் 83 மீட்டர் உயரமான இந்த மலை அமைந்திருப்பது இயற்கையின் சிறப்பாகும். மிக பழமையான மலைகளில் ஒன்றாக இது ஏறத்தாழ 3400 மில்லியன் வருடங்கள் பழமையானதாக கணக்கிடப்படுகின்றது. திருச்சியின் அழகிற்கு அழகு சேர்க்கும் இந்த மலைக்கோட்டை பிரமிப்பில் ஒன்று.